ஹாய் எவ்ரிவன், புதிர்கள் புத்துணர்வு 58 இருக்கு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். நிறைய பேர் முயற்சிருந்தீங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, இங்கே மொத்தம் 7 தொட்டிகள் இருக்குது. இந்த 7 தொட்டிகளில் 7வது தொட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு துளை இருக்குது, அதனால் வர்ற தண்ணி எல்லாமே கீழே போயிடும். அடுத்து 6வது தொட்டியில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2க்கு பக்கத்தில் அடைப்பு இருக்குது, அதனால் தண்ணி 2க்கு அப்புறம் வராது, 6க்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து 5வது தொட்டியில் மேலே குழாயில் அடைப்பு இருக்குது, அங்கேயும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4வது தொட்டிக்கு மேலே 3வது தொட்டி கீழே ஒரு அடைப்பு இருக்குது, அதனால் 4வது தொட்டிக்கும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்ஃபோர் வர்ற தண்ணி எல்லாம் சப்போஸ் 2க்கு போச்சுன்னா 2லேருந்து 7க்கு போகும், 7க்கு போய் தண்ணி எல்லாம் கீழே தான் போகும், அதனால் எங்கேயுமே நிரம்பாது. அப்போ எங்கே தான் நிரம்பும்? 1லேருந்து 3க்கு போகிற தண்ணி தான் நிரம்பும். தேர்ஃபோர் 3ங்கிறது தான் சரியான ஆன்சர். என்ன, ஈஸியானது தானே? தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், புதிர்கள் புத்துணர்வு 59 உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய புதிரில் நான் ஒரு காந்தி தாத்தா படம் சிரிக்கிறது மாதிரி ஒரு 10 ரூபா நோட்டை காமிச்சிருக்கிறேன். ஓகே, இந்த 10 ரூபா நோட்டில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது, அது என்னான்னு கண்டுபிடிக்கிறதா இன்றைய புதிர். ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள், அதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜீனியஸ். ஓகே, தேங்க்யூ.